First one, the significance of this result. If in the exam, result under the group two prelims result. May you turn on the exam, okay, la, pathing now, November 8 to the result on the gamut. Okay, maybe some fact, you just ignore that. Okay, la, you all must have to come and partner. Okay, la, in the result, significance in a pretty either in a pretty punjumudium now. ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பது குரூப் டூ எக்ஸாம் நடந்துச்சு இல்லையா, அந்த ரிசல்ட்டோட அவுட்கம்மா கம்பேர் பண்ணி நான் சொல்றேன். அப்பதான் அந்த முக்கியத்துவம் நீங்க புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா உங்கள எத்தனை பேரு வெரி சீரியஸ் இருக்கீங்கன்னு தெரியல இந்த எக்ஸாம்ல. ஓகேங்களா, ரிமெம்பர் இஃப் யூ ஆர் நாட் வெரி பர்டிகுலர் அண்ட் இஃப் யூ ஆர் நாட் வெரி மெட்டிகுலஸ் இன் தி அப்கமிங் குரூப் டூ மெயின் எக்ஸாமினேஷன், நீங்க மெயின் எக்ஸாமினேஷன் கிளியர் பண்றதை பத்தி நினைச்சு கூட பாக்காதீங்க. நான் டிஸ்கரேஜ் பண்ணல, பிராக்டிக்கலா யதார்த்தத்தை பேசுறேன். ஓகே ரைட், இந்த 2018 குரூப் டூ எக்ஸாம் நடந்துச்சு பிரிலிம்ஸ். ஓகேங்களா, நவம்பர் 4th நினைக்கிறேன், நவம்பர் 4 நவம்பர் 11 ஐ எம் நாட் ஷூர். ஓகேங்களா, இஃப் மை மெமரி இஸ் கரெக்ட், ஸோ நவம்பர் 1st. ஓகேங்களா, பிரிலிமினரி எக்ஸாம் நடந்துச்சு கரெக்டா. தென் டிஎன்பிஎஸ்சியோட ஹிஸ்ட்ரியிலேயே முதல் முறையாக 38 நாள்லயே என்னமோ ரிசல்ட்டை போட்டாங்க, டிசம்பர் 17 ரிசல்ட் போட்டாங்க. எம் ரைட்? ஓகேங்களா, அந்த எக்ஸாம்ல பிரிலிமினரி எக்ஸாம்ல ஒரு மார்க் ரெண்டு மார்க்ல விட்டவன் எத்தனாயிரம் பேர் இருப்பான்? ஓகே, இது ஒரு குரூப். அடுத்தது அதுல பிரிலிம்ஸ் செலக்ட் ஆகி மெயின்ஸ் எக்ஸாம் எழுதுனாங்களா 2019 பிப்ரவரி எண்ட்ல நினைக்கிறேன். ஓகேலா, மெயின்ஸ் எக்ஸாம் எழுதுனாங்களா? மெயின் எக்ஸாம் எழுதிக்கிறோம் அப்படின்னு நினைச்சிட்டு ஆனா ரிசல்ட் பார்க்கும்போது ரிசல்ட் வராதவங்க அதுல எத்தனாயிரம் பேர் இருக்காங்க? சரி, ஓகே. அடுத்தது இன்டர்வியூ செலக்ட் ஆனாங்க, மெயின் செலக்ட் ஆகி இன்டர்வியூ போனாங்க. இன்டர்வியூ போய் அவங்களுக்கு இன்டர்வியூல ரிசல்ட் வரல, அதுல எத்தனை பேர் இருப்பாங்க? மூன்று நிலைகளிலும் ஓகே, 2018 குரூப் 2 பிரிலிமினரி ஃபெயில் ஆனவங்க, நேரோவா ஃபெயில் ஆனவங்க. ஓகே, எல்லா ஃபெயில் ஆனவங்களையும் நம்ம கணக்கில் எடுத்துக்க வேண்டாம், ஏன்னா எல்லாருமே காம்படிட்டர்ஸ். ஏங்க 10 லட்சம் பேர் எழுதுறாங்கன்னா 10 லட்சம் பேருமே போட்டியாளர்கள் கிடையவே கிடையாது. ஓகே, அந்த போட்டியாளர்கள் எத்தனை பேருங்க? அந்த கிரீம் த டாப் பிளேயர் அவங்க தானே உண்மையான போட்டியாளர்கள். ஓகே, இப்போ ஒன்றும் இல்லைங்க, இப்போ எவ்வளோ 58,000 சுவிட்ச் எடுத்திருக்காங்களா, ரஃப்லி 60,000 வச்சுப்போமே, 60,000 பேர் உங்களுக்கு போட்டியாளர்களா? அதுல கிரீம் ஆஃப் த பீப்புள் இருக்காங்க. ஓகே, அப்போ இந்த குரூப் டூ தேர்வில் 2018 குரூப் டூ தேர்வில் பிரிலிமினரியில் ஒரு மார்க் ஒரு கொஸ்டின் கொஸ்டின் விட்டவன் மெயின் எக்ஸாமினேஷன்ல ஒரு 5 மார்க் என்ன ஒரு முடிவோடு ஒரே வருஷத்துக்குள்ள இன்டர்வியூ நடத்தி ரிசல்ட் போடுறான், அதனால அடுத்து 2020 வர்ற கால்ஃபர அடிச்சிருவேங்கிற நம்பிக்கையோட இருப்பாங்க. சே சார்னோ அதுக்கு அவர் ஒரு உதாரணமா, அதே மாதிரி ஆன்லைன்ல பாத்துருக்கிற எத்தனையோ பேர் உதாரணமா, பிரிலிமினரி மார்க் 2 மார்க்ல ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின்ல விட்டவன் எக்ஸாமினேஷன்ல வந்துட்டு ஒரு 5 மார்க்ல விட்டவன் இப்ப பிரிலிம்ஸ் பாஸ் பண்ணி மெயின்ஸ் பாஸ் பண்ணி இன்டர்வியூ போய் ஒரு ரன் டு வேரியஸ் ரீசன்ஸ் அவருக்கு கவுன்சிலிங்ல அவருக்கு போகும்போது வந்தாலே கவுன்சிலிங் போயிருப்பாருங்க. பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேல வேக்கன்சி இருந்திருக்காது. இப்பெல்லாம் வெளியே வந்து இந்த குரூப்லாம் இருக்கு இல்லையா, இந்த குரூப்லாம் வந்துட்டு பணக்கோட்டை கட்டியிருப்பாங்க. ஓகே, இப்போ அடுத்த குரூப் டூ நம்ம எப்பயாவது நல்லா பண்ணி டாப்பராக வரணும்னு நினச்சிருப்பானா? கொரோனான்னு வரும்னு யாராவது எதிர்பார்த்துருப்பாங்களா? நீங்களே சொல்லுங்க, யாராவது கற்பனையாவது பண்ணி பார்த்துருப்பாங்களா? யாருமே எதிர்பார்க்கல. 2020 அவுட்டு, 2021 அவுட்டு, 2022 வந்திருக்குது. அந்த 2020 அப்போ ஒரு ரெண்டு கொஸ்டின் மூணு கொஸ்டின்ல விட்டவன் 5 மார்க் 10 மார்க்ல நேரவா மிஸ் பண்ணவன் எத்தனை வருஷம் வெயிட் பண்ண வேண்டியது பாருங்க. ஒரு 3 வருஷம் ஓடி போச்சா, அடுத்து இந்த ப்ராசஸ் முடிக்கமா 6 மாசமோ ஆகுமா? அப்போ பாருங்க, நம்ம நினைக்க ஓகேலா, நம்மளோட எல்லா திறமையும் இருக்கு, நம்ம நல்லா படிச்சிருக்கோம். ஓகேலா, ஜெனியூனா நம்மளுக்கு ஜெனியூனா ஒர்க் பண்ணோம்,
ஆனா பிரயோஜனமே இல்லாம 4 வருடம் அல்லது 3 வருடம் நம்ம காத்திருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டமா இல்லையா? கரெக்டா? அப்போ அப்படி ஒரு சூழ்நிலை உங்களுக்கு வந்திருக்கு. இப்ப நினைச்சு பாருங்க, இந்த ரிசல்ட் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு நினைச்சு பாருங்க. புரியுதா? ஓகேலா. இப்போ இந்த மெயின் ரிசல்ட் வரல, இன்டர்வியூ போய் ஏதோ ஒரு ஸ்லாப் தள்ளி போனதுனால ஏன் ஃபர்ஸ்ட் ஸ்லாப் வாங்கி எத்தனை பேருக்கு சர்வீஸ் கிடைச்சு? இதையும் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா எப்போ வரும்? யாருக்கோ தெரியுமா? தெரியுமா உங்களுக்கு? எனக்கு தெரியாது. உங்களுக்கு தெரியுமா? அடுத்த குரூப் எப்போ வரும் தெரியுமா? ஓகேலா. திடீர்னு ஒரு 2 பேர் வந்து போச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுதான் இப்போ சும்மா கேஷுவலாக வந்து போகுது. ஓகேங்களா? அப்போ 23, 24, 25 போய் 26, 27 கால் ஃபார் வருமா? புரிஞ்சுக்குங்க. இப்போ நீங்க பாஸ் பண்ணி வந்து உட்காந்துருக்கீங்க இல்லையா, அல்லது பாஸ் பண்ணவங்க பார்த்துட்டு இருக்காங்க இல்லையா, உங்களுக்கு இந்த வரப்போற பிப்ரவரி 25, 24 நடக்கக்கூடிய மெயின் எக்ஸாமினேஷன் எந்த அளவுக்கு முக்கியத்துவம்? ஏன்னா ஏற்கனவே போன குரூப் 2ல நேரோல மிஸ் பண்ணவங்க ஆயிரக்கணக்கான பேர் வந்து பாத்தீங்கன்னா, ஓகேங்களா, அந்த 3 வருஷம் காத்து கிடந்த அந்த இது, தென் அவ்வளோ ஃபோர்ஸோட அவ்வளோ ஒரு இன்டென்ஸ் ப்ரிப்பரேஷனோட தயார் நிலையில இருக்கா? 2023லயே மறுபடியும் ஒரு குரூப் 2 பிரிலிம்ஸ் கால் ஃபார் வருதுன்னா சரி ஓகே பாத்துக்கலாம், அதெல்லாம் பாத்துக்கலாம். பட் அப்படி அப்படிதான், எந்த ஒரு ஷூரிட்டி கிடையாது. அடுத்த குரூப் எப்ப கால் தெரியாது, எனக்கு உங்களுக்கு மட்டும் தெரியாது. டிஎன்பிசி ஒர்க் பண்ற அப்ப இந்த வாய்ப்பு அளவு விடலாமா? விடக்கூடாது. ஓகே. இன்னொரு உதாரணத்துக்கு, இந்த தேர்வினுடைய முக்கியத்துவம் உங்களுக்கு உணர்த்துறதுக்காக, உங்களுக்கு பயமுறுத்துறது அல்லது ஸ்பெசிபிஸ்டிக் பேசுறதுக்குமே கிடையாது. ஓகேங்களா? ஓகே. 2002 to 2006 வரைக்கும் பணி அம்மையார் ஜெயலலிதா சிஎம்மா வந்த உடனே ஒன்னு கொண்டு வந்தாங்க. உங்கள எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல, இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற எத்தனை ஞாபகப்படுத்த முடியும்னு எனக்கு தெரியல, தெரிஞ்சுக்கோங்க. ஓகேலா. கடும் நிதி நெருக்கடி காரணமாக, அல்லது கடும் நிதி நெருக்கடியை காரணமாக சொல்லி அந்த பீரியட்ல 5 வருஷத்துக்கு ரெக்ரூட் பண்ணல. தெரியுமா தெரியாதா உங்களுக்கு? பாருங்க, அல்லது உங்க கேட்டு பாருங்க, 5 வருஷம் எந்த ரெக்ரூட்மெண்ட்மே? ஓகே, சரி. இன்னைக்கும் இன்னைக்கு இன்றைய சூழ்நிலையும் தமிழக அரசு எந்த மாதிரியான ஒரு நிதி நெருக்கடிக்குன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஓகேல. எந்த பிரஸ் மீட் எடுத்தாலும் சரி, நம்மளுடைய நிதியமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் என்ன சொல்றாருன்னு உங்களுக்கும் தெரியும். அரசு கடுமையான நிதி நெருக்கடி இருக்குது, நிதி சமாளிக்க அரசு என்னென்ன முயற்சிகளை எடுக்க முடியுமோ எல்லா முயற்சிகளையும் எடுத்துக்கொண்டு வருகிறது அப்படின்னு ஒவ்வொரு பேட்டையிலையும் சொல்றாரா இல்லையா, கவனிக்கிறீங்களா இல்லையா? ஓகே. இப்போ ஒரு ஸ்டேஜ்ல இப்ப தமிழக அரசு இப்படி ஒரு முடிவு எடுக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஏன்னா அதுக்கு ஒரு முன்னுதாரணம் இருக்குல்ல, அதுக்கு ஒரு பிரசிடென்ட் இருக்குல்ல. ஏற்கனவே ஏடிஎம்கே கவர்மெண்ட்ல 2002 to 2006 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷம் எந்த ரெக்ரூட்மெண்ட்டுமே இல்லைன்னு ஒரு முன்னுதாரணம் இருக்கா இல்லையா? தமிழக அரசு இப்படி ஒரு முடிவு எடுக்குது. ஓகே. இன்னொரு 5 வருஷத்துக்கு கடும் நிதி நெருக்கடி காரணமாக காலிமாகமா நிறுத்தி வைக்கிறது, நீங்க என்ன பண்ணுவீங்க? போய் கவர்மெண்ட் போய் சொக்காய் போட்டு சண்டை போவீங்களா? என்னப்பா பண்ணுவீங்க? அப்போ சப்போஸ் இதுல எங்கேயாவது விட்டீங்கன்னா அடுத்து எது வரைக்கும் வெயிட் பண்ணும்? அப்படி ஒரு நிலைமை வந்துச்சுன்னா அப்படிலாம் வராது. ஒரு சொல்றேன் நான். ஓகேலா, ரைட். அப்போ எப்படி வெயிட் பண்ணுவீங்க? போயிருங்க 2027 அல்லது 8 போயிடுங்க. இந்த 2 உதாரணம் போதும்னு நினைக்கிறேன். இந்த தேர்வினுடைய முக்கியத்துவத்தை நீங்க உணர்ந்துக்கிறதுக்கு இந்த 2 விஷயங்கள் உங்களுக்கு போதும்னு நினைக்கிறேன். வேற எதுவும் நம்ம அடிக்கோடிட்டு காட்ட வேண்டிய அவசியம்